ஹை டியர்ஸ், இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் பார்க்க முடியும். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ்கேருக்கான ப்ராசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லியும் பண்ணுற சின்ன சின்ன தப்புனால நமக்கு வந்து ஃப்ரிஸி ஹேர் ரொம்பவே அதிகமாக ஆகும். ஸோ அதே என்னென்ன காசஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ் வந்து மைல்டாகவும் கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க பேரபன் அண்ட் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிஸ் ஹேருக்கான ரீசனாகவும் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நேச்சுரல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்க ஷாம்பூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் வந்து ஆல்கஹால் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆல்கஹால் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே டேமேஜ் கொடுக்கும் அண்ட் ரொம்பவே ஃப்ரிஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஆல்கஹால் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து ஹேர் வாட் ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே ஒரு ரீசனாகவே இருக்கும். ஸோ அதனால் ஹாட் வாட்டர் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக நீங்கள் ஹீட் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதுவுமே ஒரு காசஸாக இருக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு நீட்ஸ் இருக்கோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ஹேர் ப்ரஷிங். ஸோ உங்கள் ஹேரை வந்து தேவையில்லாத போதெல்லாமே போட்டு சீவிட்டே இருக்கிறது அதெல்லாமே பண்ணாதீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். அண்ட் ரெகுலராக ஹேர் ப்ரஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ணுறதுலாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் உட்கோம் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அந்த பிளாஸ்டிக் கோமில் தான் யூஸ் பண்ணும்போது ஃப்ரிஸ்காக ரொம்பவே ஆகும். தேவையில்லாமல் உங்கள் ஹேரை வந்து ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த தேவைப்படுறப்ப ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது, அண்ட் சும்மா சும்மா உங்கள் ஹேரை தொட்டுகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே ஃப்ரிஸ்ஸாகும் அன்றே ஆகும். ஸோ இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ஃப்ரிஸ்ஸாகிறது வந்து நீங்கள் தடுக்க முடியும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே ஸோ அந்த ஃப்ரிஸி ஹேர் வந்து வராது. அண்ட் இதெல்லாமே மெயின் ரீசன்ஸ் ஆஃப் ஃப்ரிஸி ஹேர். ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஆயிலிங்லேருந்தே பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த வீடியோவில் வர மாதிரி நீங்கள் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து ஷைனியாகவும் அண்ட் ஃப்ரிஸ்ஃப்ரீயாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்த்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஃபெனுக்ரிக் சீட் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப பவுட்ராக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பியூர் கோகோனட் ஆயில் நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம பேனில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா அந்த ஃபெனுக்ரிக் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஹேர் ஆயிலிங்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் தான். ஸோ அதுக்கு வந்து மைல்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கலர் ஃப்ரீயாக இருக்க ஷாம்பூஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வாஷிங்க்கு அப்புறமா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கண்டிஷனர் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹேர் வாஷிங்க்கு அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃப்ரிஸி ஹேர் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹேரும் பார்த்திங்கன்னா சில்கியாகவும் ஸ்மூத்தியாகவும் இருக்கும். அண்ட் என்னோடய ஃபேவரட்டான டச்சப் கூட கெரட்டின் ஹேர் கண்டிஷனர் தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெஜர் ஃப்ரெண்ட்லியான கண்டிஷனர். ஸோ இதை நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ இது எல்லா ஹேர் கண்டிஷனுக்குமே சூட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஹேர் கண்டிஷனர் உங்கள் ஹேருக்கு நீங்கள் போடும்போது ஹேர் வந்து இன்னுமே வந்து சாஃப்ட் ஆகும் அண்ட் சிக்குமே அதிகமாக ஆகாது. அண்ட் இதில் கெரட்டின் இருக்கனால உங்கள் ஹேருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் அண்ட் சில்கி அண்ட் ஷைனியாகவும் இருக்கும். ஸோ ஹேர் கண்டிஷனருக்கு அப்புறமா ஒரு நல்ல சீரம் வந்து சூஸ் பண்ணி அது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். ஸோ முக்கியமாக அதில் வந்து ஃப்ரிஸ்ஃப்ரீ அப்படிங்கிற சீரம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேனோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து லிவானோட கோ ஃப்ரிஸ்ஃப்ரீ ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேர் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக அண்ட் ட்ரையாக இருக்கனால நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். அது தான் நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த சீரம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, என்ன சீரம் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அஃபோர்டபுள் தான், ஜஸ்ட் ஒரு 250 அண்ட் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ் தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் ஹேர் வாஷிங்க்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ஃப்ரிஸாக இருக்காது, ரொம்ப சில்கியாகவும் ஷைனியாகவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹேர் கேர் ரூட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது ஹேர் வந்து சில்கியாகவும் ஷைனியாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ், ஐ லைக் யூ ஷூட்ஸ்.